கர்த்தர் ஒரு காரியம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரா? பார்க்க முடியலன்னா கூட நம்புங்க, டோட்டலா எம்டி பண்ணிடுறோம் ஆண்டவரே, என்னிடத்துல ஒன்றும் கிடையாது, கம்ப்ளீட் எம்டினஸோட வந்தீங்கன்னா அவர் கம்ப்ளீட் ஃபுல்லா வந்து உங்களை நிரப்புவார். எந்த நிலையில் இருந்தாலும் ஃபெய்த் வேலை செய்யுங்க. ஒருவேளை நீ மிஸ் பண்ணா கூட ஃபெய்த் வேலை செய்யும். ஏன்னா ஃபெய்த்துங்கிறது உங்களை சுத்தி வேலை நடப்பது கிடையாது. ஃபெய்த் விசுவாசங்கிறது தேவனோட கிருபை மட்டும் சார்ந்திருக்கிறது. இன்னையிலிருந்து ஒரு புது தலைப்பு எடுக்கிறேன். இந்த தலைப்பை பல கோணத்தில் பொதிச்சாலும் வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை முறையாக அது இருக்கிறதுனால இது எந்த அளவுக்கு அது அறிகிறோமோ, அறிகிறது மட்டுமல்ல அதில் வாழ்கிறோமோ, அதான் வாழ்க்கையில் வெற்றியை சுதந்திரிப்பதற்கு உதவி செய்யும். சுதந்திரிக்கும் விசுவாசம் பேச விரும்புகிறேன். தேவன் கிருபையினால் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவைகளை எப்படி இன்ஹெரிட் பண்ணுவது, சுதந்திரிப்பது என்பதை குறித்து பேச விரும்புகிறேன். மத்தேயு 9 திருப்புவோம். மத்தேயு 9:27 வசனத்திலிருந்து, இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்களாம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். இயேசுவிடத்தில் 2 குருடர்கள் வந்து தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு தேவையானது சுகம், ஆனால் அவர்கள் கேட்டது தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும். இரக்கத்தை கேட்கிறார்கள். பாவ மன்னிப்புக்கு மட்டும் இரக்கம் அல்ல, சுகமாவதற்கும் இரக்கம் அவசியம், செழிப்படைவதற்கும் இரக்கம் அவசியம். தேவனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது காட் ஆஃப் மெர்சிஸ் இருக்கு, இரக்கங்களின் தேவன் இருக்கு. இரக்கத்தின் தேவன் சொல்ல, இரக்கங்களின் தேவன் இருக்கு. தேவன் நமக்கு கொடுக்கிற அத்தனை நன்மைகளும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம். நம்முடைய தகுதியின் அடிப்படையில் தேவனுடைய எந்த நன்மைகளையும் சுதந்திரிக்க முடியாது. தகுதியின் அடிப்படையில் தேவனிடத்தில் உன்னை பெற வேண்டுமென்றால் அது என்னுடைய நீதியின் அடிப்படையில் கேட்கணும். ஆண்டவரே, நான் அப்பழுக்கற்றவன், குறைவில்லாதவன், என் வாழ்க்கையில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறது. நீ என்ன எதிர்பார்க்கிறீரோ, நீ எதிர்பார்க்கறதுக்கு மிஞ்சி ஒரு அப்பழுக்கற்ற இயேசு கிறிஸ்துவை போல் ஒரு வாழ்க்கை வாழுகிறேன் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீதியின் அடிப்படையில் கொடுக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டால் யாருமே இல்லை. ஆவி மட்டும்தான் பர்ஃபெக்ட். எண்ணங்கள், சிந்தைகள், செயல்கள் தேவன் விரும்புகிற விதத்தில் இல்லை. தேவனிடத்தில் ஒரு நன்மையை பெற வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நமக்கு தேவையானது தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை. பிசாசு சொல்லுவான், இதை பெறுவதற்கு என்ன தகுதி, இந்த அற்புதத்தை பெறுவதற்கு என்ன தகுதி, இந்த நிறைவான வாழ்க்கையை பெறுவதற்கு என்ன தகுதி, தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சுதந்திரங்களை, நன்மைகளை அனுபவிப்பதற்கு உனக்கு என்ன தகுதின்னு சொல்லுவான். அவனுடைய பொய்களை நம்பாதீர்கள். அதனால தான் தேவன் இரக்கங்களை கொடுக்கிறார். இரக்கத்தை கொடுக்கல, இரக்கத்தை கொடுக்கிறார். சகல ஆறுதலின் தேவன் வேதம் சொல்லுகிறது. ஆறுதலும் சகல காரியத்திலையும் கம்ஃபர்ட் பண்ணுறார். இதே ஒரு சில காரியம் இல்லை, எல்லா காரியத்திலும் நிறைவாக வாழ வைக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்னு இருக்கு. இதில் மட்டும்தான் இரக்கம் கொடுப்பேன், அதில் இரக்கம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற கிடையாது. எல்லா பகுதியிலையும் கர்த்தர் இரக்கங்களை கொடுக்குற தெய்வனாக இருக்கிறார். பொருளாதாரத்தில் ஒருவேளை நீ சுதப்பியிருக்கலாம், சில ஞானம் இல்லாத காரியங்களை செய்திருக்கலாம். கர்த்தர்கிட்ட போய், ஆண்டவரே, நான் ஞானம் இல்லாமல் சில காரியங்களை செஞ்சிட்டேன், எனக்கு இரக்கம் காமிங்க ஆண்டவரே. இதுலேருந்து வெளியே வருவதற்கு எனக்கு இரக்கம் காமிங்கன்னு சொன்னீங்கன்னா அதுலேருந்து சூப்பர் நேச்சராக வெளிவதற்கு இரக்கம் காம்பார். சபையை சேர்ந்தவர் இதுக்கு முன்னாடி ஹீலிங்கை குறித்து பேசினேன், சுகத்தை சுகமாக்கும் கர்த்தன் பேசினேன் பார்த்தீங்களா. அதில் ஒரு வாரம் இரக்கத்தை பற்றி பேசினேன். தேவனுடைய சுகம் தேவனுடைய இரக்கத்தின் அடிப்படையில் இருக்குன்னு பேசினேன். அந்த போதனையை கேட்டுட்டு அவர் கர்த்தர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. நான் போன 2 முன்னாடி தான் நினைக்கிறேன், அவர் கேட்டேன் பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு. ஃபோனில் தான் கேட்டேன், பச போன சீரியஸ் ஒன்று போதிச்சிங்க, இரக்கத்தை பற்றி பேசுனீங்க. நான் அப்போ தான் வந்தப்போ யோசிச்சே வந்தேன், தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம சரியில்லை, சில காரியங்களை தவறாக பண்ணலாம், பல பண லாஸ் இழந்துட்டோம். நான் என்ன நினச்சேன்னா அப்படி நீங்கள் பேசிட்டே வந்தீங்க. ஒரு ப்ராடக்ட் ஸ்டாக்கிஸ்ட் எடுத்துருக்கிறாரு, அவங்களுக்கும் இவருக்கும் பணம் பேமெண்ட்டில் பிரச்சனையாகி கோர்ட் எழுதி போய், கோர்ட்டில் அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகி கோர்ட்டில் போய் கல்கத்தாவில் போய் அதுக்கு சால்வ் ஆயிடுச்சு.
அப்படி பிரச்சனையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது கொடுக்க மாட்டான், பொருள் கொடுக்க மாட்டான். உங்களுக்கும் அந்த மெயின் டீலருக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டாக் கொடுக்க மாட்டான். உங்கள் ரிகார்டு பார்ப்பான். அங்கேருந்து மேலேருந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு 50 லேக்ஸ்க்கு உங்களுக்கு மெட்டீரியல் தரேன்ட்ருக்காங்க. இவர் சொல்லியிருக்கார், எனக்கு 50 லேக்ஸ் நீங்கள் கொடுக்காது, என்னுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டீங்க, எனக்கு எங்களுக்கு உங்களுக்கு சின்ன பிரச்சனை வந்துருச்சுங்கன்னு சொன்ன உடனே, இல்லைங்க பரவாயில்ல 50 லேக்ஸ் உங்களுக்கு தரேன்ட்ருக்காங்க. 50 லேக்ஸுக்கு சரக்கு ஏற்றிருக்காங்க. அவர் வந்து அப்போ வந்து ஃபைனான்ஸில் ஜீரோ கொண்டுட்டார். கம்பெனி நடத்துறதுக்கு ஸ்டாக்கை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாக்கும் கிடையாது. 50 லேக்ஸுக்கு வந்து கம்பெனிக்காரன் சரக்கு கொடுத்து இப்போ அதை வச்சு தான் ஓட்டுறேங்கிறார். 50 லேக்ஸுக்கு 50 ரூபா கூட அந்த குடத்தில் நம்பாத உலகங்க. 50 லட்சத்து சரக்கு கிடைக்கிருக்கான். எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ தேவனிடத்தில் போய், தேவனே எனக்கு இரக்கம் காமிங்க ஆண்டவரே. தேவனோட இரக்கத்தின் அடிப்படையில் தான் விசுவாசம் வேலை செய்யுது. நான் நல்லவனா, நான் சிறந்த விதத்தில் செயல்பட்டனா, என்னுடைய கிரியைகள்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறதா, அதன் அடிப்படையில் உங்களையே நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்கள் என்றால் விசுவாசம் வேலை செய்யாது. விசுவாசங்கிறது கீழே குனிஞ்சு பார்க்கறது கிடையாது, விசுவாசங்கிறது மேலே நோக்கி பார்க்கறது. கீழே குனிஞ்சு பார்த்தோம்னா நான் சரியாக இருக்கனா, நான் 100க்கு 50 மார்க் வாங்குவானா, 70 மார்க் வாங்குவானா, இல்லாட்டா 0 மார்க் வாங்குவானா, நம்மை நோக்கி பார்ப்பது கிடையாது. நீங்கள் மிஸ்டர் பர்ஃபெக்டாக இருந்தால் கூட உங்களை நோக்கி பார்த்தீர்கள் என்றால் விசுவாசம் வேலை செய்யாது. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற எந்த நன்மைகளையும் அனுபவிக்க முடியாது. அவன் கேட்குறான், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அடுத்து அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். அந்த குருடர்களை பாராட்டணுங்க. எங்கே எந்த இடத்துல கேட்டாங்கன்னு சொல்லலை, இறங்கணும்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை, அவர் பேசாமல் வீட்டுக்கு வந்துட்டார். விசுவாசம் எப்பொழுதுமே ட்ரை பண்ணாது. விசுவாசம் பெறுகிற வரை உறுதியாக நிற்கிறதான் விசுவாசம். விசுவாசங்கிறது ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டோம், கத்தரை நோக்கி பார்த்துட்டோம்னா அதை காண்கிற வரை அந்த ஸ்டாண்டில் நிற்கிறது. வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். டிஸ்கரேஜ் ஆகலை, கன்சிஸ்டண்டாக ஃபார்வர்ட் பண்ணுறான். இயேசுவரை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். ரெண்டு குருடர்கள், இதை பெறுவதற்கு உங்களுக்கு தகுதி உள்ளவர்களா அப்படின்னு கேட்கல. இந்த அற்புதத்தை பெறுவதற்கு என்ன பாவம் செஞ்சீங்க, எதனால் உங்களுக்கு குருடாச்சு, உங்கள் வாழ்க்கையில் குறை என்ன, இதை பெறுவதற்கு நீங்கள் தகுதியான ஆளா அப்படின்னு கேட்கல. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களான்னு கேட்டார். இன்னைக்கு விசுவாசம் வேலை செய்ய என்றால் என்னுடைய தகுதி நடிப்படையில் இல்லை, அவருடைய வல்லமையின் அடிப்படையில், அவருடைய கிருபையின் அடிப்படையில், என் மேல் அவர் காமிக்கிற மன துருக்கத்தின் அடிப்படையில் தான் என் வாழ்க்கையில் விசுவாசம் வேலை செய்யுது. கீழே, ஆம் விசுவாசிக்கிற ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு கடவுது. அவங்க எதை விசுவாசாங்க, உங்கள் விசுவாசத்தின்படியும் ஆகக்கடவுது. எதை விசுவாசாங்க, அவரால் ஆகும்னு விசுவாசித்தார்கள். எங்களால் விசுவாசிக்க முடியும்னு விசுவாசிக்கல, நாங்கள் தகுதியான ஆள், இதை பெறுவதற்கு நாங்கள் ஏபிள்னு பார்க்கல, அவரால் முடியும் என்று விசுவாசித்தார்கள். அவர் கேட்ட கேள்வி என்ன, என்னால் முடியுமான்னு கேட்டாரு. முடியும்னாரு. ஆண்டவர் சொன்னார், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவுது. தேவனுடைய சிஸ்டம் உலக சிஸ்டம் வேறு, தேவனுடைய சிஸ்டம் வேறு. உலக சிஸ்டம் மெரிட் சிஸ்டத்தில் நடக்கும். தகுதியின் அடிப்படையில் தான் அந்த உலகத்தில் சிறப்பாக மாற முடியும். ஒரு ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகிறீங்களா, கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா, இருக்கிறதுலையே படிப்பறிவில்லாத ஆளை யாரும் எடுக்க மாட்டாங்க. இருக்கிறதுலையே பெஸ்ட்டான ஆட்களை தான் எடுப்பாங்க. உலக சிஸ்டங்கிறது மெரிட் சிஸ்டம் தான். இந்த உலகத்தில் முன்னேறணும், மேலே போகணுன்னா ஆல் சப்போர்ட் இருக்கணும், பேச்சு திறமை இருக்கணும், பர்சனாலிட்டி இருக்கணும், அறிவு இருக்கணும். இதான் உலக சிஸ்டம். அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் முன்னேற முடியும், உலகத்திலேருந்து உன்னை பெற முடியும். வாயில்ல புள்ள புழைச்சிக்குங்கிறாங்க பார்த்தீங்களா. எதே ஒன்று உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தெரியணும், ஒன்றுமே இல்லாட்ட கூட மதுரைக்காரங்க மாதிரி இருக்கணும். ஏ எங்கிட்டையா, ஏ எங்கிட்டையாம்மா, ஏன்னா முடியாது அவங்களால. இல்லாட்டா கூட நம்மகிட்டையாவா நம்மகிட்டையாவான்னு சொல்லி அப்படி பின்னாடி போயிடுவாங்க. ஒன்றுமே இல்லாட்ட கூட வாயாச்சும் இருக்கணும். மாம்சத்தில் ஏதாச்சும் ஒன்று காமிக்கணும். உலகத்தில் தேவனோட சிஸ்டங்கிறது மாம்சம் ஜீரோ கொண்டு வந்துடணும். என்னால் ஒன்றும் கிடையாது ஆண்டவரே, நம்முடைய கிருபை, நம்முடைய தயவு, நம்முடைய இரக்கம், நம்முடைய காருணின்னு சொன்னீங்கன்னா, அப்படிப்பட்ட மக்களை தான் கர்த்தர் உயர்த்துகிறார். உயர்த்தி அந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமை காண விரும்புகிறார். அந்த மக்களுடைய வாழ்க்கையில் தான் தெய்வம் என்பதை நிரூபிக்க விரும்புகிறார். ஒன்று குறைந்த ஒன்றில் சொல்கிறாரு, உலகத்தில் அற்பமானவைகளை
இழிவானவைகளை கத்தர் தெரிந்து கொண்டார் இருக்கு. உலகம் வெறுக்கக்கூடியது, உலகம் யூஸ்லெஸ் சொல்லக்கூடிய ஆட்களை தான் கத்தர் பிக் பண்ணுறார். ஏன் பிக் பண்ணுறார் என்றால் அவன் நான் என்று சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. கத்தரனை ஓரளவுக்கு உயர்த்தியிருக்கிறார், இன்னும் உயர்த்த வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. ஒரு நாள் கூட என் மனதில் சிந்தையில் எண்ணத்தில் நான் சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா என்னை பற்றி எனக்கு தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியும். உலகம் என்னை அற்பமாக நினச்சிது, இழிவாக நினச்சிது, வேஸ்ட்டுன்னு நினச்சிது. அப்படிப்பட்ட ஆட்களை தான் கத்தர் பயன்படுத்துகிறார். தேவன்கிட்ட வரும்பொழுது டோட்டலாக எம்டி பண்ணிடுறான். ஆண்டவரே என்னிடத்துல ஒன்றும் கிடையாது என்று கம்ப்ளீட் எம்டினஸோடு வந்தீங்கன்னா அவர் கம்ப்ளீட் ஃபுல்லாக வந்து உங்களை நிரப்புவார். கொஞ்சம் திறமை இருக்காண்டவரே, கொஞ்சம் தகுதி இருக்காண்டவரே, என்னால் நான் முடிஞ்சதை பார்த்துக்கிறேன், மிச்சத்தை உங்கள்ட்ட கூப்பிட நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட அவர் மூவ் ஆகவே முடியாது. கம்ப்ளீட் எம்டி. ஆண்டவரே முற்றிலுமா உடைய இறக்கத்தை நம்பியிருக்கிறேன், இப்போ தயவை நம்பியிருக்கிறேன், இப்போ காருண்யத்தை நம்பியிருக்கிறேன்னா அவன் தான் கர்த்தருடைய நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு கரெக்ட் கேண்டிடேட். அவன் மட்டும்தான் சுதந்திரிக்கிறான். மற்றவர்கள் தங்களுடைய ஜபத்தையும் தங்களுடைய அர்ப்பணிப்பையும் தங்களுடைய நீதியை முன்னிறுத்துகிறவர்கள் தேவனுடைய இறக்கத்தை காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இறக்கம் தேவையில்லை. ஏன்னா அவங்க மெரிட் சிஸ்டத்தில் வராங்க. நான் இப்படி நான் இவ்வளோ செஞ்சேன், நான் அப்படி பண்ணேன், இது இவ்வளோ ஊழியம் செஞ்சேன், இவ்வளோ ஆண்டோர் கொடுத்தேன், இவ்வளோ அர்ப்பணித்தேன், காலைல 5 மணிக்கே ஜெபம் பண்ணேன், இதெல்லாம் செய்யணும். இதில் எந்த வித மாற்றுக்கருத்தும் கிடையாது. இதன் அடிப்படையில் போய் கத்தட்ட போய் கேட்டோம்னா தேவன் நமக்காக வைத்திருக்கிற எந்த நன்மைகளையும் இந்த பூமியில் சுதந்திரிக்க முடியாமல் போயிடும். கானானிய ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறா, ஆண்டவரே அப்படித்தான் ஆரம்பிக்கிறா, கரெக்டாக தான் ஆரம்பிக்கிறா, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இறக்கத்தை தான் காமிக்கிறார். அவள் சிஸ்டம் தெரியுது, எப்படி காரியங்கள் நடக்குதுன்னு சிஸ்டம் தெரியுது. ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் கொடிய வேதனைப்படுகிறார், பிசாசினால் வேதனைப்படுகிறாங்கிறார். ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை, ஏன்னா கம்ப்ளீட் எம்டினஸ்ஸாக வரல, பாதி கிரெடிட்டில் வர்றா. தாவீதின் குமாரனே இறங்குங்கிறது வந்து ஒரு மெசியானிக் டேர்ம், யூத மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். பாதி தகுதி உள்ள ஆள் மாதிரி வரார். ஆண்டவரோட இருதயம் உள்ளம் தெரியுங்கள் தெரியுங்க. மக்கள்கிட்ட வரும்பொழுது பிரேஸ் த லார்ட், ஹல்லேலூயா அப்படி சொல்லலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. ஆண்டவர்கிட்ட நம்முடைய உள்ளம் தெரியுங்கள், எண்ணங்கள் சிந்தைகள் அனைத்தும் கத்திரி தெரியும். தாவீதின் குமாரனை இறங்குங்கிறாரு. ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. கூட வந்த சீசர்கள்லாம் பற்றி விடுங்கிறான். விசுவாசம் எப்பவுமே ப்ரொசஸ்ட் பண்ணோம், ஃபார்வர்ட் பண்ணோம். ஆண்டவர் சொன்னால் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறான் மெய் தான் ஆண்டவரே. இப்போ தான் கம்ப்ளீட் சரண்டருக்கு வரா, மெய் தான் ஆண்டவரே, நான் தகுதி இல்லை தான், மேஜில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு தகுதி கிடையாது தான், கவனண்ட்டுக்கு வெளியே தான் இருக்கேன், கவனண்ட் இல்லை தான். ஆனாலும் கவனண்ட்டுக்கு வெளியில்ட்ட கூட இறக்கம் வேலை செய்யுமே, தகுதி அவளுக்கு எந்த தகுதியும் கிடையாதுங்க. ஆண்டவர் வந்தது இஸ்ரவேலுக்கு மக்களுக்கு மட்டும்தான் வந்தார். அங்கே சொல்கிறார் காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேலுக்கு மக்கள் மட்டும்தான் வந்தேன். அவள் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இல்லை, சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கா. வெளியே இருந்தாலும் கம்ப்ளீட் சரண்டர் பண்ணுறார். தேவன்கிட்ட வந்து உங்களுடைய இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தன்னுடைய கிருபையினால் நிரப்புவதற்கு நீங்கள் சரியான ஆளாக இருப்பீங்க. நம்முடைய இடம் என்ன? அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளக்கூடிய ஆளாக இருக்கிறோம் என்றால் கிருபை வேலை செய்யும். அந்த ஸ்தலத்தில் தான் நிற்கணும். கிருபையின் ஸ்தலத்தில் நிற்கிறோம், இரக்கத்தின் ஸ்தலத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே என்னை நம்பலை, நம்முடைய கிருபையை நம்புகிறேன், நம்முடைய இரக்கத்தை நம்புகிறேன், நம்முடைய காரணத்தை நம்புகிறேன். சில பகுதியில் என்னை மிஸ் பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணால் கூட நான் எந்த இடத்துல மிஸ் பண்ணேன்னு அலசி பார்க்கல, உண்மையை நோக்கி பார்க்குறேன். உண்மை நோக்கி பார்க்குறேன்னு நினச்சிங்கன்னா உடைய அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நிரப்புவார். எதை அவரிடத்தில் விரும்பணுமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கூடாது. கிருபையும் விசுவாசமும் இணைந்து தான் அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. கிருபையை நோக்கி பார்க்காத வரை, தேவனுடைய இரக்கத்தை நோக்கி பார்க்காத வரை விசுவாசம் வேலை செய்யாது. ஊருகா ஊருகா பாட்டு அப்படி திறக்கிறாங்க, என்ன வரும் உங்களுக்கு? எச்சி வருங்க. ஊறுகாயே விரும்பாத ஆளாக இருந்தால் கூட நல்ல ஊறுகாய் ஒரு எலுமிச்சை ஊறுகாய் திறந்து முச்சோம்னா அடுத்த செகண்ட் என்ன வரும்? என்ன எச்சி வரும், ஊறும். எச்சி ஊறுவாயாக சொல்ல வேணாம்,
அப்படி திறந்து காமிச்சிங்கன்னா எச்சி ஊறிடும். விசுவாசத்தை பற்றி நீங்கள் ஸ்ட்ரகிளே பண்ணாதீங்க, எனக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா, எனக்கு இவ்வளோ பெரிய கற்புதத்தை பெறுவதற்கு நான் தகுதியான ஆளா அப்படின்னு அதை நோக்கி பார்க்கவே பார்க்காதீங்க. கர்த்தருடைய கிருபையை மட்டும் நோக்கி பாருங்க, விசுவாசம் வேலை செய்யும். லூக்கா திருப்புவோம், லூக்கா 17:5. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள், விசுவாசத்தை பெருக செய்ய வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்படியும். விசுவாசம் பெருகணுங்கிறாங்க, கர்த்தர் சொல்றாரு உங்க விசுவாசம் கடுகளவு தான், ரொம்ப இல்லை எனக்கு, அவ்வளோ தூரத்துக்கு விசுவாசம் எல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது, உங்கள் விசுவாசம் பெருசு, எங்களெல்லாம் அவ்வளோ செய்ய முடியுமா, அப்படி கடுகளவு தான் விசுவாசம் இருக்கிறது போல் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கடுகளவான விசுவாசம் இல்லை, கிறிஸ்துவின் விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குது. ரசிக்கப்பட்டிருக்கோம்னா கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்ன விசுவாசம் இருந்ததோ அதே விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கு. வேதம் சொல்லுகிறது நான் அவருக்குள்ளே இருந்த அத்தனையும் உங்களுக்குள்ள டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறது, அவர் வேற நீங்கள் வேறும் கிடையாது, அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு செடி எப்படிப்பட்டதோ அப்படி தான் கொடி, செடியில் இருக்கிற அனைத்தும் கொடிக்குள்ளே இருக்கிறது, நம்முடைய ஆவிக்குள்ளே கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருந்தால் அதே விசுவாசம் இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய அற்புதத்தை பெறுவதற்கு எனக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை, நான் ரொம்ப அற்பமாக ஃபீல் பண்ணுறேன்னு நினச்சா கூட உங்கள் விசுவாசத்தை கன்சிடர் பண்ணாதீங்க, எனக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லாதீங்க. அவர் சொல்லியிருக்கிறார், என்ன இருக்கிறதோ சொல்ல சொன்னார், அந்த இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயா என்று சொல்ல, இருக்கா இல்லையான்னு யோசிக்காத பேசு. உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்க மீது விசுவாசி, காட்டத்தி மரங்கிறது விளையாட்டு மரம் கிடையாதுங்க, காட்டத்தி மரங்கிறது இருக்கிறதுலையே அத்தி மரத்திலேயே ரொம்ப ஆழமாக வேரோடு வேர் கொள்ளக்கூடிய ஒரு மரம், அது அப்படியே பிடுங்கி கடலில் கொண்டு போய் நடுறதுங்கிறது இம்பாசிபிள், சாத்தியம் இல்லாது, வாய்ப்பே இல்லாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அது சொன்னீங்கன்னா என்னோட நான் சொல்ல சொல்லியிருக்கேன், சொன்னீங்கன்னா எது இம்பாசிபிள் நினைக்கிறையோ அது பாசிபிள் ஆகும். உங்களால் உங்கள் திறமையை மட்டும் நம்பி செயல்படுகிறோம் என்றால் அது வந்து இம்பாசிபிளாக இருக்கும். டாக்டர் சொன்னார் இம்பாசிபிள்னு சொல்லிட்டாரு, வாய்ப்பே இல்லைன்ட்டாரு, கர்த்தரை உள்ளே கொண்டு வாங்க, ஆண்டவரே என்ன நம்பலை, உங்களுடைய கிருபை நம்புகிறேன், உங்களுடைய தயவை நம்புகிறேன், உங்களுடைய இரக்கத்தை நம்புகிறேன்னா எது இம்பாசிபிளாக தெரிக்கதோ அது பாசிபிள். விசுவாசம் தாங்க அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பரலோகத்திலவே உன்னை பெற வேண்டும் என்றால் விசுவாசம்ங்கிற கரன்சியை காமிக்காத வரை பரலோகத்தில் எதுவுமே பெற முடியாது. பெய்த்துங்கிறது கரன்சி மாதிரி, ஹோட்டலுக்கு போகிறீங்க எங்கேயோ பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா முதல்ல தேவையானது என்ன, பணம், பணம். பணம் இல்லாமல் கண்ணீர் வடித்து கதற முடியாது. பரிதாபப்பட்டுன்னா ஹோட்டலில் போனீங்கன்னா ரெண்டு இட்லி கொடுப்பான் மிஞ்சி போனால், அவ்வளோதான், அது என்றைக்காவது பார்த்தா கொடுப்பான், பரிதாபத்தில் அவ்வளோதான் கிடைக்கும். கா வைத்து கஞ்சி கா வைத்து கழுவ முடியும். கரன்சி இருக்குன்னா விரும்புவதை வாங்கலாம். பரலோகத்தில் போய் நிற்கணும்னா ஃபைத்து தான் கரன்சி, ஃபைத்து தான் பெருகுது. ஆனால் ஃபைத்து எப்படி வேலை செய்கிறது என்றால் தேவனுடைய கிருபை சந்தம் வேலை செய்யுது. தேவன் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறது, தேவனுக்கு என்னெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரோ அத்தனை பெற வேண்டும் என்றால் தேவன் கிருபையினால தான் விசுவாசம் வேலை செய்யுது. தேவன் கொடுக்காத எதையுமே நீங்கள் பெற முடியாதுங்க. தம்பி நிஷாந்த் இருக்காரு, நான் திடீர்னு விசுவாசிக்கிறேன், நிஷாந்த் வந்து ஒரு பெண்ணாக மாறிடுறேன் நான் விசுவாசிக்கிறேன், நல்லா இருக்காரு, நல்லா டான்ஸ்லாம் ஆடுறாரு, அதனால் நான் வந்து அவர் பெண்ணாக ஆயிடுவார்னு நான் விசுவாசிக்கிறேன், அவர் பெண் தான் அப்படின்னு விசுவாசிக்கிறேன், நடக்கமா நடக்காது. நீங்கள் விசுவாசிக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் மாறாதுங்க. ஒன்று உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கணும் இல்லையா, ஆட்டுக்குட்டி வாங்கி இது இன்னையிலது புலிக்குட்டி அப்படின்னு சொன்னதுனால புலிக்குட்டின்னு பேர் வச்சுக்கலாம், புலிவா அப்படின்னு சொல்லலாம், ஆனால் அது என்னது, அது ஆட்டுக்குட்டி தான். மக்களுக்கு நாய்க்கு டைகர்னு பேர் வைக்கிறான் தெரியுமா, டைகர் வா, டைகர் வானா டைகராக வரும், எதுவுமே மாறாதுங்க. ப்ரொவைட் பண்ணாத வரை உங்களுக்கு விசுவாசம் எதையுமே மாற்றாது. ஒன்று கொடுக்கப்படாத வரை
நீங்கள் விசுவாசிக்க முடியாது. ரோமர் திருப்போம், ரோமர் 4:16. அதனால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாயிருக்கும்படி அப்படி வருகிறது. தேவன் வாக்கு தத்தம் பண்ணின எல்லா சுதந்திரங்களும் நிச்சயமாக உறுதியான விதத்தில் எப்படி வருகிறது என்றால், கிருபையினாலே உண்டாகிறது, விசுவாசத்தினாலே வருகிறது. விசுவாசம் அங்கே செயல்பட வேண்டுமென்றால் கிருபையினாலே என்ன உண்டாயிருக்கிறபதை அறியணும். கிருபைன்னு என்ன? கிருபைன்னு என்னங்க? தகுதி இல்லாதவனுக்கு, அருகதை இல்லாதவனுக்கு தேவன் காமிக்கிற தயவு. தகுதி கிடையாது, அருகதை கிடையாது, அன்டிசர்வ் அன்மெரிட்டட் ஃபேவர். அதுக்கு டிசர்வ் கிடையாது, நீங்கள் டிசர்வ் கிடையாது, ஆனால் கர்த்தர் உங்களை டிசர்வ் பண்ணியிருக்கிறார். எது நடிப்பில்னா சிலுவையின் நடிப்பில் உங்களை தகுதி படித்திருக்கிறார். ஆனால் உங்கள் தகுதியின் நடிப்பில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவரை நோக்கி பார்க்காம உங்களை நோக்கி பார்த்துட்டீங்கன்னா ஃபெய்த் வேலை செய்யாது. விசுவாசம் வேலை செய்கிறதுக்கு பிரதானமான காரியமே நீங்கள் அல்ல, உங்கள் மேலே ஃபோக்கஸ் விழுந்துருச்சு அப்படின்னாவே விசுவாசம் வேலை செய்யாது. ஜபத்துக்கான பதில் கான்ஃபிடென்ட்டாக வருமானு நிச்சயம் சொல்ல முடியாது. சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாயிருக்கும்படி விசுவாசத்தினாலே வருகிறது, நிச்சயமாக அப்படி வருது. அது ஆபிரகாமுடைய சந்ததிக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் அப்படி தான் வருகிறது. எப்படி ரசிக்கப்பட்டோம்? எப்படி ரசிக்கப்பட்டீங்க? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, தேவனுடைய கிஃப்ட். எப்படி ரசிக்கப்பட்டோம்? ரட்சிப்பு, அந்த வசன ரட்சிப்பு மட்டும் சொல்லலைங்க, நம்ம வந்து ரட்சிப்புங்கிற ஒரு சிறு பகுதிக்குள்ள அந்த வசனத்தை அப்படி சுருக்கிட்டோம். எப்படி ரசிக்கப்பட்டோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. எப்படி எப்படி சுகமானோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. அந்த ரட்சிப்புங்கிற வார்த்தை வந்து ஜோசோங்கிற வார்த்தை, எஸ்ஓஇஜெட்ஓங்கிற வார்த்தை, ஜோசோங்கிற வார்த்தை. அதில் சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, நிறைவு இருக்கிறது. எல்லாமே எப்படி உண்டாகிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. கிருபை அதில் முக்கியம் படலை, தேவனுடைய அன்பை நோக்கி பார்க்கலை, நம்முடைய தகுதியை நோக்கி பார்க்குறேன்னா ஃபெக்த் இன்ஆக்டிவாக இருக்கும், ஃபெக்த் ஆப்ரேட் ஆகாது. சபை இன்றைக்கி மிஸ் பண்ணிருச்சு. இன்றைக்கி நீ விசுவாசி, நீ விசுவாசி, நீ விசுவாசி, நீ விசுவாசி, உங்கள் ஏன் சில காரியம் நடக்கலைன்னா நீ விசுவாசிக்கலன்றுவாங்க. நீ விசுவாசிக்கலை, நீ விசுவாசின்றுவாங்க. ஒரே அடுத்த செகண்ட் கண்டம் பண்ணிடுவாங்க, நீ விசுவாசிக்கலை, விசுவாசிக்கலை தான். ஏன் விசுவாசிக்கலைன்னா அவருடைய அந்த சூப்பர் நேச்சுரல் அன்பை நீங்கள் காமிக்கலை. அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ இரக்கம் உள்ளவர், எவ்வளோ தயவுள்ளவர், அவரை நோக்கி பார்த்தா பிழைப்பீர்கள் சொல்லலை. எந்த நிலையில் இருக்கலாங்க? எந்த நிலையில் இருந்தாலும் ஃபெய்த் வேலை செய்யுங்க. ஒருவேளை நீ மிஸ் பண்ணால் கூட ஃபெய்த் வேலை செய்யும். ஏன்னா ஃபெய்த்துங்கிறது உங்களை சுற்றி வேலை நடப்பது கிடையாது. ஃபெய்த், விசுவாசங்கிறது தேவனுடைய கிருபை மட்டும் சார்ந்திருக்கிறது. அந்த கிருபை ஒரு அற்புதத்தை பெற்றதுக்கப்புறம் அந்த அற்புதம் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். நான் சொன்னது புரியுதுங்களா? தேவன்ட்ட அன்பை அற்புதத்தை பெற்று அந்த அற்புதம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. வாசிப்போம் மத்தேயு 9:10. இப்போ மார்க்கு 9, நீ மக்கள் விசுவாசத்தை திணறாங்க. அப்படி நான் விசுவாசிக்கிறேனாக்கும் அதாக்கும் இதாக்குறாங்க. பரீட்சை வரும்போது தான் தெரியுது எவ்வளோ படிச்சிருக்காங்கன்னு. அப்போ தான் தெரியுது பரீட்சை வரும்போது, ரியாலிட்டி ஃபேஸ் பண்ணும்போது உதறிடும் அப்படியே. மார்க்கு 9 பின்னணி தெரியும் இந்த சம்பவத்தை. இதுக்கு முன்னாடி ஒரு விசுவாச போதனை இந்த வசனத்தை மட்டும் வச்சு தான் பேசினேன். மார்க்கு 9 இயேசு மறுரூமடையிலேருந்து மறுரூமாகி கீழே வர்றார். கீழே ஒரு காக்கா வலிப்புள்ள ஒரு பையனை சீசரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். சீசர்களால் சுகமாக்க முடியலை,
ஒரு காரியம் நடக்கலைங்கிறதுனால அது இல்லைன்னு கிடையாது, உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாச்சு அப்படின்னு கிடையாது. உலகம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், தேவன் சில காரியங்கள் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாருன்னா அது இப்பொழுது இல்லைன்னா கூட அது எப்போவுமே இல்லைன்னு கிடையாது, அது இருக்குது. 18 வசனம் கீழே ஒரு ஸ்ட்ரகிள் ஓடுது, எல்லாருமே ஒரு நிச்சயமில்லா தன்மையில் இருக்காங்க, ஒரு தர்க்கம் நடக்குது. ஒரு குரூப் வந்து சீசர்களோடு தர்க்கம் பண்ணுறாங்க, சீசர்களுக்கும் ஏன் சுகமாக முடியலன்னு ஒரு எண்ணம் இருக்குது. 17 வாசிக்கிறேன், அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது, அப்பொழுது அவன் நுரைதள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான், அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதயுத்திரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அற்புதம் நடக்கலை, சீசர்களுக்கு தேவன் ஒரு கிரேஸ் கொடுத்துருந்தார், ஒரு கிரேஸ் கிஃப்ட் கொடுத்துருந்தார். வியாதியசு மேல் கை வைக்க முடியாக எல்லா இடத்துலையும் வியாதிகளையும் சகலவித வியாதிகளையும் பேய்களையும் விரட்டுவதற்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருந்தார். ஆனால் அந்த அதிகாரத்தை அவர்களால் யூஸ் பண்ண முடியலை அந்த இடத்துல. ரங்கமணி, எப்பப்பெல்லாம் தேவனுடைய கிருபையை யூஸ் பண்ணுறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் அதை விசுவாசமாக கன்சிடர் பண்ணுவார். எப்பப்பெல்லாம் தேவனுடைய கிருபையை நாம் பயன்படுத்தவில்லையோ அப்பப்பெல்லாம் கர்த்தர் அவிசுவாசம் சொல்லுவார். தேவனுடைய கிருபையை யூஸ் பண்ணுறோம்னா விசுவாசம், தேவனுடைய கிருபையை யூஸ் பண்ணலை அப்படின்னா அது அவிசுவாசம். நான் சொன்னது புரியுதுங்களா? ஏன்னா இவங்க கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேலே கண்களை விட்டுட்டு அந்த பையன் சில நுரத்தள்ளும் பொழுது சில சிம்டம்ஸ் வந்த உடனே அவங்களுடைய தேவன் சொன்னதை பார்க்கலும் இந்த காண்கிற காரியங்கள் அவங்க மனதில் பெருசாக தெரிய ஆரம்பிக்குது. ஒன்று ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவரை கண்ட உடனே அந்த ஆவி அலைக்கழித்தது, அவன் தரைகளை தள்ளி நுரைதள்ளி புரண்டான். அவர் அவருடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கல. கவனிங்க, சீசர்களால் முடியலை, ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறாங்க. ஆண்டவர்கிட்ட கொண்டு உடனே அந்த பேயை அலைக்கழிக்குது, தரையில் தள்ளி விழுந்து நுரை தள்ளி புரள்கிறான். ஆண்டவர் பதட்டம் அடையலை. விசுவாசம் எப்பொழுதுமே கூலாக இருக்கும். நம்ம கூழ் இல்லை, நம்ம பதட்டம் அடைகிறோம், அப்படியே அலைவாயிறோம், கையை காணும் பிறட்டு இங்கிட்டு இங்கிட்டு போகிறோம்னாவே ஃபைத்து வேலை செய்யலைன்னு அர்த்தம். அவன் நுரதள்ளி புரண்டு இருக்கும்போது கூட கத்தர் ஒரு சிறு சலனம் கூட இல்லை, எப்போ நடந்துச்சுன்னு கேட்குறாரு. கீழே வாசிப்போம், கவனிங்க, இது ஸ்டார்டிங் போடுறேன், கவனிச்சு வரும். விசுவாசம் என்ன, என்ன எப்படி வேலை செய்யும், எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், இதெல்லாம் பார்ப்போம். 22, இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீ ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசுவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எந்தெந்த காரியம் இம்பாசிபிள் நினைக்கிறோமோ அந்த காரியம்லாம் விசுவாசிக்கிறவனுக்கு கூடும். எது நடக்கலைன்னு நினைக்கிறோமோ, எதுவுமே வாய்ப்புன்னு நினைக்கிறோமோ, எது சாத்தியமற்றதுன்னு நினைக்கிறோமோ, விசுவாசிக்கிறவனுக்கு அது கூடும். டாக்டர் சொல்லியிருக்கலாம் சுகமாகாதுன்னு சொல்லியிருக்கலாம், வயசாயிருச்சு, வயசான சில வியாதிகள் வருந்தான்னு சொல்லலாம். அப்படி இருந்தால் கூட விசுவாசித்தோம் என்றால் மெடிக்கலாக இம்பாசிபிளான காரியங்களை விசுவாசத்தினால பாசிபிள் ஆக்கலாம். வலி இல்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கை, சுகமான வாழ்க்கையை வாழ முடியும். யாரு? விசுவாசிக்கிறவர்கள். சந்தேகப்படுறவர்கள் கிடையாது, கவலைப்படுறவர்கள் கிடையாது, அதேரியப்படுறவர்கள் கிடையாது, மனசோர்வடைகிறவர்கள் கிடையாது. விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த எல்லாம் உண்டாகும். எதை விசுவாசிக்கிறாங்க? தேவனுடைய எபிலிட்டி விசுவாசிக்கிறாங்க. அவன் கேட்ட கேள்வி என்ன?
அந்த அப்பா என்னங்க கேள்வி கேட்டாரு, உம்மால் முடியுமான்னு கேட்டான். இன்றைக்கும் மக்களுக்கு பெரிய கேள்வியாக தான் அவரால் முடியுமான்னு தான் கேள்வி. கண்ணீர் விடுறாங்க, கலங்குறாங்க, தவிக்கிறாங்க. ஏன் அவரால் முடியுமா? அவரால் எல்லாமே கூடுங்க, அவரால் எல்லாம் கூடும். நம்மை நோக்கி பார்க்காம முழுக்க முழுக்க அவரை நோக்கி பார்க்குறோம்னா அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நம்ம வாசலை திறந்து கொடுக்குறோம், உள்நுழைவதற்கு இடம் கொடுக்குறோம்னு அர்த்தம். நம்மையே பார்த்துருவோம், நம்மையே சமாளிச்சிருவோம், நம்மே சாதிச்சிடணும்னு நினச்சோம்னா கத்தர் மூவ் ஆகிறதுக்கு அது பிளேஸே கிடையாது. யாதி இல்லாத வாழ்க்கை மட்டும் இல்லை, கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும். 50 வருஷம் 60 வருஷம் இஎம்ஐ கட்டக்கூடாது. 20 வருஷம் ஹவுசிங் லோன் போட்டாச்சு, எத்தனை வருஷம், 30 வருஷம் சாகிற வரை இஎம்ஐ கட்டக்கூடாதுங்க. போட்டால் கூட சீக்கிரமாக கட்டி முடிச்சிடணும், அடுத்த காலம் வரும்போது அப்படியே ரெடி பேமெண்ட் கொடுக்கணும், அப்படியே வாங்கணும். இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம். நான் சொல்கிறது 2 சென்ட் இல்லை, பெரிய வீடு, பெரிதும் விசாலமான வீடு. ஒரு நல்ல கார் வாங்க முடியுமா? அது எப்படி முடியும்? உங்களுக்கு முடியாது. ஏன் முடியாது? நீங்கள் உங்களை நோக்கி பார்க்குறீங்க, நம்முடைய உங்களுடைய கையின் பிரயாசத்தை பார்க்குறீங்க, உங்களுடைய திறமையை பார்க்குறீங்க. முதல்ல கத்தரை நோக்கி பாருங்கள், நோக்கி பார்க்க பழகிக்குங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னா எல்லாம் கூடும். எதை விசுவாசிக்கிறான்? அவரால் கூடும் விசுவாசிக்கிறான். அவரால் கூடும்னு விசுவாசித்து கண்களை தன்மேலிருந்து எடுத்து முற்றிலுமாக அவர் மேலே பதிக்கிறான். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? ஒரு ஹோட்டல் போகிறீங்க, உங்கள்கிட்ட காசு இல்லை, உங்களை நேசிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பெரிய மல்டி பில்லியனியர், ஒரு உங்களை ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரில் தான் கூட்டு போகிறாரு. கூட்டு போய் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் உங்களே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டேக் ஓவர் பண்ணுறது யாருங்க? அவர் டேக் ஓவர் பண்ணுறாரு. அவர் தான் கூப்பிட்டு போனார், அவர் தான் உட்கார வச்சுருக்கிறாரு. இப்போ வந்து உங்கள் பர்சை நோக்கியே பார்க்கக்கூடாது. அந்த இடத்துக்கு நமக்கும் பர்சுக்கும் சம்மந்தமே கிடையாது. உள்ளே போனவுன்னா அந்த இடம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா என்னை எவர் அங்கே கொண்டு போனாரோ, எவர் என்னை விசுவாசிக்க சொன்னாரோ, கண்கள் முழுதும் அவர் மேலே மட்டும் இருக்கிறதென்றால் நான் ஒரு பணக்கார மாதிரி நடந்து வரலாம். நான் சொன்னது புரியுதுங்களா? உங்களை பார்த்தாலும் அப்படி சல்லிட்டு அடிப்பான். ஏன்னா நம்மகிட்ட இல்லை, கொண்டு போனவரால் முடியுண்டு ஃபோக்கஸ் அவர் மேலே மட்டும் இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தையே எப்படி மாற்றிட்டாங்கன்னா, என்னால் முடியுமா முடியலையாங்கிறது கேள்வி இல்லை, உன்னால் விசுவாசிக்க முடியுமான்னு ஃபோர்ஸ் பிரச்சனை எங்கே வச்சாங்கன்னா மனுஷன் மேலே வச்சுட்டாங்க. அவரால் முடியும் என்று ஃபோக்கஸ் முழுக்க யார் மேலே இருக்குங்க? கத்தர் மேலதாங்க. விசுவாசி துவைக்கிறவரும் முடிக்கிறவரும் இருக்கும். அவரை மட்டும் எண்ணங்கள் சிந்தைகள் அவர் மேல மட்டும் பதிஞ்சிருக்கிறது. கிரைஸ்ட் அலோன், கிரேஸ் அலோன் இருந்துச்சுன்னா ஃபெய்த் வேலை செய்யும். இதுல என்னுடைய பார்ட்டு அவர் 99%, நான் 1%னா விஷயம் முடிஞ்சிடும். ஒரு பேரல் தண்ணியில 1 சொம்பு கடல் தண்ணியை கலந்த மாதிரி என்ன ஆகும்? டேஸ்ட் முழுக்க போயிடும். அப்படியே ஃபெய்த்துங்கிறதே உங்களை சார்ந்தது கிடையாதுங்க. ஆனால் கத்தர் சொல்றார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு அது கடவுது. கிரெடிட் நம்ம கொடுக்குறார், நமக்கு அப்படி சூப்பருங்கிறாரு. ஏன் சூப்பருங்கிறார்? அன்டிவைடட் அட்டென்ஷன் கத்தர் மேல இருக்கிறது. எதின் மேலையும் கவனம் வைக்காமல் அவர் மேலே மட்டும் கவனம் இருக்கிறது என்றால் விசுவாசம் வேலை செய்யும். இன்னைக்கு நமக்கு ஏன் விசுவாசம் வேலை செய்யலை தெரியுமா? ஏன் தெரியல தெரியுமா? ஏன் மெயின் காரியம் சோசியல் மீடியா, உலகத்துக்கு சிஸ்டம். கொரோனா நேரத்தில் மட்டும் யூடியூப்ல எந்த வீடியோ வரலனா ரொம்ப பேர் பழைச்சிருப்பாங்க. சுமித் விக்கிரசூத்துங்கிற மனுஷர் இருந்தார், அபார ஃபைத்து. ஒரு முறை ஒரு பயங்கர ஒரு பொருளாதார நீடு அவருக்கு. ஒரு நண்பரோடு வாக்கிங் போவார். அந்த வாக்கிங் போகிற நண்பர் வந்து பெரிய கோடீஸ்வரன்.
அவர் சோகமாக போவார், சிரிச்சுட்டு போவார். அவர்கிட்ட லைட்டாக ஒரு ஹிண்ட் கொடுத்தா போதும், தேவைகளை சந்திப்பார். ஒரு ஹிண்ட் கொடுக்காம கத்தர் மேலே மட்டும் நம்பிக்கை இருப்பார் அந்த மனுஷன். விசுவாசங்கிறது யாரை நோக்கி பார்க்க கிடையாது, விசுவாசங்கிறது கத்தரை மட்டும் நோக்கி பார்க்கறதுங்க. அன்டிவைடட் அட்டென்ஷன். நானும் மாறணும், நீங்கள் மாறணும், எல்லாருமே மாறணும். நம்ம சில நேரத்தில் சில யூடியூப் சில காரியங்களே வச்சுக்கிறோம். ரொட்ட சுமித் விக்ரமசிங்கத்தை பார்க்கறதுக்கு இவர் வந்து போயிருக்காரு. லெஸ்டர் சாமுரல், லெஸ்டர் சாமுரல் பவர்ஃபுல் மேன். பேய் பேய் பிசாசுலாம் சொன்னால ஒரு 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 ஊருக்கு போகும்போது ஒரு நடுகாலில் ஒரு கட்டில் கிடக்கும், பேய் வந்த உடனே சொன்னால யாருக்கா, ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கு போவார். அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்காரன் என்ன சொல்வான்னா, நீ சொல்கிறத நம்புகிறோம், ஆனால் இந்த வீட்டில் நீ ஒரு நாள் தங்கணும், தங்கிட்டு வெளியே வா, உன் ஜாமி பெருசு நாங்கள் நம்புகிறோம். உள்ளே போவார், உள்ளே போனோம் இப்போ கட்டில் தூங்குவார், கட்டில் அப்படியே நகண்டு அப்படியே நடுகாலுக்கு வந்துடும். அப்படியே நமக்கு வந்து நைட்டு நேரத்தில் அந்த நேரத்தில் பூனை ஓடனாவே பயந்துருவோம், விடிய விடிய தூங்க மாட்டோம், என்ன பண்ணி முடிஞ்சு. அப்படியே எவனே ஒருத்தர் நைட்டை கதவை அப்படி தட்டிட்டு போனாவே போதும், அவ்வளோ முடிஞ்சு, அவ்வளோ தான் பதறிடுவோம். முன்னாடி ஒரு கதை சொன்னேன், யாரும் இல்லை, எங்கள் அப்பா வந்து ரொம்ப பேச மாட்டார், எனக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டு. நம்ம வந்து பேசுவோம், எங்கள் அப்பா வந்து யார்கிட்டையும் பேச மாட்டார், என்றைக்காவது பேசினா தெளிவாக பேசுவார். அவர் பேசும்போது சொல்லுவார், கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறேன்டாம்பார், தெளிவாக பேசணும். ஒரு தடவை வீட்டில் உட்காந்து பேசி பேசிட்டு இருக்கும்போது பேசினார், ஒரு சவால், நைட்டு ஒரு மணிக்கு போய் ஒரு ஒத்த பனைமரத்தில் ஆணி அடிச்சுட்டு வரணும். ஒருத்தன் போயிருக்கான், ஒத்த பனைமரத்தில் ஆணி அடிச்சிட்டான், ஆணி அடித்த உடனே துண்டை வந்து இழுத்துருக்கு, துண்டை இழுத்துன உடனே அப்படியே விழுந்து செத்துட்டான். ஆனால் இவர் தூக்கி அடிக்கும் போது துண்டையும் சேர்த்து அடிச்சிருக்கான், பேய் இழுக்கலை. அப்புறம் துண்டு போட்டுத்தானே போவாங்க, துண்டவும் துண்டையும் பிடிச்சி இழுச்சிட்டான், துண்டுக்கும் துண்டை இழுத்துருக்கான், அது பிடிச்சி இழுத்த உடனே பிடிச்சிருச்சுதான்ட்டான். எங்கள் அப்பா சொல்லுவார், பயப்படாதான் பாரு, பயப்படக்கூடாது எதுக்குங்கிறக்கான் அந்த இது சொன்னார். கட்டில் நகண்டு போகும், எந்திரிப்பார். இயேசு நாமத்தில் எல்லா பேயும் பிசாசுகளும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகுதுன்னா அத்தனையும் போயிடும். உடனே தூங்குவார், பார்த்தோம்னா கட்டில் வந்து நடுகாலில் கிடக்கும், அவருக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. திரும்பி இயேசு நாமத்தில் எல்லா பேயும் பிசாசு உள்ள வாங்க பாரு, கட்டிலத்துக்கு ஓரம் போட்டு போங்க பாரு. அப்படிப்பட்ட மனுஷன் அவர். சுமித் விக்ரமசிங்கத்தை பார்க்க போகும்போது அவர் வெளியே ஒரு பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். உள்ளே போகும்போது விக்ரமசிங்கத்தை சொல்லியிருக்காரு, நீ வா, அவன் பேப்பரை வெளியே வச்சுவான்னு இருக்காரு. அவர் பேப்பர் கூட படிக்க மாட்டேறாங்க, உலகத்தில் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. 20 பேர் உயிரோடு எழுப்புனா இருக்கு அந்த மனுஷன். ஏன் அந்தளவுக்கு ஃபெய்த்தில் அந்தளவுக்கு ஜாம்பவானாக இருந்தாங்கன்னா, அவங்கள தங்களை குறித்தோ உலகத்தில் நடக்கிற எந்த சம்பவங்களை குறித்தும் பார்க்கல. அப்படி பார்த்தோம்னா விசுவாசம் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஏன் சீசர்களால் முடியலை, நுரதள்ளிருச்சு, நுரதள்ள உடனே ஐயோ இது நடக்காது இருக்க அப்படின்ட்டாங்க. கத்த சொன்னால் சகல வியாதிகளையும் சகல பேய்களையும் துரத்துவதற்கும் அதிகாரம் கொடுத்தார். அந்த கிரேஸை யூஸ் பண்ணாத போது தான் சொன்னார் விசுவாசம் இல்லாத சந்ததியாரு. எல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு டாஸ்க் கத்தர் கொடுத்துட்டாருன்னா அந்த டாஸ்கை நிறைவேற்ற தேவையான கிருபையை கொடுத்துட்டு தாங்க வாழ வைக்கிறாரு. வாசிப்போம் அந்த Mark 11:23. இயேசுவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இது வந்து விசுவாசிக்கிறவனுக்கு, தமிழில் வந்து சில மொழிபெயர்ப்பு வந்து விசுவாசிக்கிறவனுக்கு அப்படின்னு போட்டவொடனே யாரை நம்ம நினைக்கிறோம், அந்த மனுஷன் நினைக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல அந்த மனுஷனை பற்றி அவர் சொல்லலை. யாரை பற்றி பேசுகிறார், தன்னை பற்றி பேசுகிறார். அவன் கேட்ட கேள்வி என்ன, உபாள முடியுமா, ஆம்பிள்ஃபைடு ஹெல்மெட் போடு. அண்ட் ஜீசஸ் சார், யூ சே டு மீ இஃப் யூ கேன் டூ எனி திங், ஒய் ஆல் திங்ஸ் கேன் பி ஆர் பாசிபிள் டு ஹிம் ஹூ பிலீவ்ஸ். ஏன் சொன்னேன், விசுவாசிக்கிறவருக்கு அனைத்தும் சாத்தியம். இது ஆம்பிள்ஃபைடு பைபிள் நோன் போடு, அதையும் போட்டுருவோம். இது என்ஏஎஸ்பி, என்ஏஎஸ்பியும் ஆர்எஸ்வியும் அப்படியே இருக்குது. இது இதில் இருக்க அப்படியே இருக்கும், ஆர்எஸ்வியும் என்எஸ்வியும் எதுவுமே மாறலை, அப்படி இருக்குது. அண்ட் ஜீசஸ் செட்டுகியும் இஃப் யூ கேன், இஃப் யூ கேன்னா முடியும்னா, ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் டு ஹிம் ஹூ பிலீவ்ஸ். விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும். கண்கள் அவர் மேலே வைங்க. அவன் சொல்கிறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கள் எனக்கு
உதவி செய்யும். கர்த்தருடைய தேவைகளை சந்திப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நல்ல வீடு கட்டுவோம்னு விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நல்ல காரில் போவோம்னு விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற கடன்லாம் ஒரு சிங்கிள் பேமெண்ட்டில் அடைப்பேன் விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் சில நேரத்தில் சந்தேகமும் வருதுல்ல, வரல, வரும். சில எண்ணங்கள் வந்து அப்படி தாக்கும். அது எப்படி முடியும்? சும்மாவா லேண்டு வைக்கிறான்? நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன். அந்த வீட்டு நான் ஏரியாவுக்கு போகும்போது சென்ட்டு 1.5 லட்சம் 8 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த இடத்த சென்ட்டு 8 லட்சரூபா. 8 வருஷத்தில் 1.5லேருந்து அப்படி 8 லட்சம் பெர் சென்ட்டு. அப்போது ஒரு 10 சென்ட்டு வாங்கினோம்னாவே 80 லட்சம். வீடு கட்டுறதுக்கு ஒரு 80 லட்சம். ஐயோயோ, 1 கோடி 60 லட்சமா? அப்போ வந்து எண்ணங்கள் வருது. எண்ணங்கள் வரும்பொழுது தான் வேதம் சொல்லுகிறது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக வருகிற எல்லா எண்ணங்களையும் சிறைப்பிடிங்கன்ருக்கு. அந்த எண்ணத்தை சிறைப்பிடிச்சிட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, தேவன் சொன்னது நிறைவேறும் என்று இந்த சூழ்நிலைகள் சொல்லுகிற தகவலை உள்ளே கொண்டு வராமல் கர்த்தர் சொன்ன தகவலை மட்டும் வச்சு கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்தோம்னா, 80 லட்சத்தை நோக்கி பார்க்காம கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்தோம்னா புதுமனை புகுவிலா சீக்கிரமாக பண்ணிடலாம். விசுவாசிக்கிறோம், அது இது எப்படிங்க முடியும்? உங்களுக்கு முடியாது. சிறு வயதுலேருந்து காக்கா வலிப்பு உள்ள வயங்க அவன். 9 அப்போஸ்தலர்களால் சுகமாக்க முடியல. இயேசு கூட இருந்து அற்புதம் செய்தவர்களால் முடியல. சில காரியம் நடக்கலன்னா இல்லைன்னு கிடையாது. இன்னைக்கு பிரச்சனை என்னென்னா, மக்களுக்கு நம்ம ஊரில் சொல்லலாம் பார்த்தீங்களா, நான் பாடு சூசுவான் இருக்கேன், நீங்கள் சூசுவான் இருந்தால் ஒன்றுமே நடக்காதுங்க, நான் எல்லாமே கர்த்தரோட கரத்தில் ஒப்படைச்சிட்டேன், எனக்கு என்ன அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவர் கொடுப்பார். நான் என் பாட்டுக்கு இப்போ போயிட்டுருக்கேன், உலகத்தில் எல்லாரையும் சிந்திச்சுக்கிட்டு, உலகத்தில் எல்லா குப்பைகளையும் சிந்திச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் பேசிச்சுட்டு, சர்ச்சுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை, நான் பாட்டுக்கு போவேன். அவர் கொடுக்குற சாமி கூரை பிச்சுட்டு கொடுக்கும் சார். என்ன என்ன அப்புறம் நம்மகிட்ட கேட்பாங்க, என்ன என்ன எப்படி கொடுக்கும்? எல்லாரும் ரசிக்கப்படணுமா? அவர் சித்தமாக இருக்காரா? ஆனால் பலர் கெட்டு போகிறாங்களா? அது அவர் சித்தமா? ஏன் கொடுக்குற சாமி கொடுத்துருக்கணும்ல, ரசிச்சிருக்கணும்ல? தேவன் தம்முடைய சர்வ அதிகாரத்தின் அடிப்படையில், சர்வ வல்லமையின் அடிப்படையில் அவனை ரசித்திருக்க வேணாமா? அவன் தேவனுடைய கிருபையை நோக்கி பார்க்கல, சிலுவையை நோக்கி பார்க்கல. நம்ம எல்லாரும் விசுவாசித்தவங்க மிகப்பெரிய அற்புதத்தை பெற்ற ஆட்களுங்க, மிகப்பெரிய அற்புதத்தை பெற்ற ஆட்கள் நம்மளாம். ஆவி மறுபடியும் பிறந்திருக்கு, ஆவி வந்து ரிப்பேர் ஆகலை, ஆவி மறுபடியும் பிறந்திருக்கு. டோட்டலாக மறித்த ஆவி மறுபடியும் இப்போ இவ்வளோ பெரிய மிராக்களை பெற்றிருக்கோம். எப்படி பெற்றோம்? நம்மளை பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, கத்திரை நோக்கி பார்த்தோம், ஆண்டவரே என்னை ரட்சியும் ஆண்டவரே, உண்மை நம்பியிருக்கிற ஆண்டவரன், டோட்டலாக சரண்டர் பண்ணோம். மிகப்பெரிய மிராக்கள் நடந்துச்சு, மிகப்பெரிய மிராக்கள் நடந்துச்சுன்னா ஜூஜிப்பீங்க. மைக் டைசனே ஒரே குத்தில் குத்திட்டீங்க, என்ன குத்துறது கஷ்டமா? மைக் டைசன் தெரியும்ல, மாம்சம் மலம் மாதிரி இருப்பார். அவரே குத்திட்டீங்கன்னா என்ன குத்த முடியாது? நல்லா குத்திங்க, என்ன குத்திடாதீங்க. அவ்வளவு பெரிய பிரச்சனையே சால்வ் பண்ணிட்டீங்க, அதுலேருந்து வின் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நம்ம பார்க்குற மற்ற எல்லாமே நத்திங். ஆனால் ஃபோக்கஸ் இரக்கம், தேவனுடைய கிருபை. தாவீதின் குமாரனே இறங்கும். யோசிக்காதீங்க, இப்படி மிஸ் பண்ணிட்டோம், பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், சரண்டர் அடைஞ்சிடும். ஆண்டவரே இறக்கம் காமிங்க, ஆண்டவரே தயவு காமிங்க, ஆண்டவரே அப்புறம் அவர் டேக் ஓவர் பண்ணுவார். பெரும்பாடுல சரி ஆண்டவர்கிட்ட வர்றாங்க, வாசிப்போம். மார்க் லூக்காவிலையும் சொல்கிறாரு, மார்க்லையும் சொல்கிறார். மார்க் 5:27 இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தையாயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. விசுவாசம் எப்பொழுதுமே தைரியமாக பேசுறது. விசுவாசம் பேசுது இல்லை, விசுவாசம் கான்ஃபிடென்ட்டாக பேசுது. வஸ்திரத்தையாயிலும் தொட்டால் சுகமாவேன் என்று
சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவர் வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. சுவிசேஷம் கேட்டிருக்காங்க, ஆண்டவருடைய கிருபையை கேட்டிருக்காங்க. அவ கேட்ட செய்தி வந்து கிருபையின் நற்செய்தி கேட்டா, வேதத்தில் இருக்கிற இயேசுவை கேட்டா. இன்னைக்கு ரொம்ப பேர் எல்லா இடத்துலையும் இயேசுவை பாரு, இயேசுவை பார்க்குறாங்க. எங்களை பார்க்காத இயேசுவை பாரு எல்லாரும் சொல்கிறாங்க. நீ யாரையுமே பார்க்காத, நீ இயேசுவை பார்த்து வாழு. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார்? இயேசு சுகமாக்குறவராக இருந்தார், இயேசு தேவைகளை சந்திக்கிறவராக இருந்தார், இயேசு வாழ வைக்கிறவராக இருந்தார். அந்த இயேசுவை அவங்க காமிக்கவே இல்லை, ஒருனா கூட காமிக்கலைங்க. 30 லட்சம் மக்கள் அந்நிய தேவர்களை கும்பிட்டு வெளியே வரான். அவன் சொல்கிறான், நானே உன் சுகமாக்குற கத்தர்னார், சுகம் வேணுமா என்ட்டவானார். இத்தனை நாள் உன்னை சுகமாக்குற ஒரு தெய்வம் நீ அறிஞ்சிருக்க மாட்டா, இப்போ காமிக்கிறேன், நானும் அவன் சுகமாக்குறவர்னர். ஆபிரகாம் காமிச்சார், உன் தேவைகளை சந்திக்கிறவன் காமிச்சார். அவளுக்கு யாரே சொல்லியிருக்காங்க, அற்புதமான காஸ்பல் சொல்லியிருக்காங்க. தீட்டாக இருந்தால் கூட உள்ளே போக மாட்டிருக்கான். உன்னை பார்க்காத, இருக்கிற சட்டத்தை பார்க்காத, மோசே சொன்னதை பார்க்காத, அன்னைக்கு இருக்க அன்னைக்கு இருக்க சமுதாயம் வந்து ஒரு நல்ல கட்டத்துக்கு போக முடியாதுங்கிறவன். அம்மா எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க, பக்கத்தில் வந்தால் தீட்டு தீட்டுன்னு கத்தணும். 12 வருஷம் டாக்டர்கிட்ட போய் சொத்தும் போச்சு. யாரே சொல்லியிருக்கான், பரவாயில்ல தீட்டு இருந்தால் கூட உள்ளே போ, தைரியமாக போட்டிருக்காங்க. அவளுக்கு விசுவாசம் இருந்துச்சா? எனக்கு விசுவாசம் இருக்குன்னு என்னைக்காச்சும் சொன்னாளா? அவ தன்னை பார்த்தாளா? அவளுடைய ஃபோக்கஸில் அவளுடைய அவள் இல்லவே இல்லை. தனக்கு இப்படி ஒரு உதிரப்போக்கு இருக்கு, 12 வருஷம் நமக்கு தீட்டுப்பட்டவ, நம்ம உள்ள போலாமான்னு தன்னை ஒரு செகண்ட் நினைச்சிருந்தானா, கால் அடுத்த கால் முன்னாடி போகாது, ஃபார்வர்ட் ஆகாது, அப்படி நின்று பின்னாடி போயிடும். அவருடைய ஃபோக்கஸ் முழுவதும் யார் மேலே இருக்குன்னு ஆண்டவர் மேலே மட்டும்தான் இருக்கு. பக்கத்தை ஒருத்தன் போறான், கல்லறிஞ்சு கொள்றோம், அப்படி பட்டால எவனையுமே பார்க்கல. எவனை இடிச்சோம், எவனை தள்ளுனோ, ஏசு மட்டும் அப்படியே சினிமாவில் போகும்போது ஹீரோ போவார் பார்த்தீங்களா, ஹீரோ மட்டும் போவார், பின்னாடி யாருமே போக மாட்டாங்க தெரியுமா. ஹீரோவுடைய கால் நட மட்டும் அப்படி இருக்கும். அப்படி தான் ஏசு போனாரா? யாருமே போகாமல் ஏசு மட்டும் தனியாக போனாரா? அதனால தான் கேட்குறாங்க, என்னை தொட்டது யாருன்னு கேட்டோன்னே பலருமே தொட்டாங்களான்னு கேட்குறான். பலர் இடிச்சிட்டு போகிறான் தொட்டுறான், சில ஆசையில் தொட்டிருப்பான், சில இடிச்சிட்டு போயிருப்பான், தெரியாமல் போயிருப்பான். இத்தனை பேருக்கும் அவள் பலரை இடித்தா. அவன் எவனை இடிக்கிறோம், எவனை இடித்தா, எவன் தீட்டாவான், அதெல்லாம் அவளுக்கு கன்சிடரே கிடையாது. போனால் கண்கள் முழுவதும் அவர் மேலே மட்டும்தான் இருக்கிறது. போனால் தொட்ட உடனே கிரேஸ் அப்படி ரிலீஸ் ஆகுது, வல்லமை ரிலீஸ் ஆகுதுங்க. அப்படி எலக்ட்ரிசிட்டி தொட்டது மாதிரி அடுத்த செகண்ட் அப்படி டமால்னு சுகமாகிறார். உடனே தான் கேட்குறாரு, அது எத்தனை பேர் தொட்டான், தொட்டானா? அவர்கிட்டருந்து ஏதாச்சும் போச்சா? ஒன்றுமே போகல. அவர்கிட்டருந்து எந்த வல்லமே ரிலீஸ் ஆகலைங்க, அப்படியே அவர் போயிட்டே தான். கிருபை வந்து எப்போதுமே ஃபுல்லாக தான் நிற்கிது. ஒருத்தி மட்டும் தன்னுடைய குறைகளை நோக்கி பார்க்காமல், அவமானத்தை நோக்கி பார்க்காமல், மற்றவன் என்ன நினைப்பான்னு நோக்கி பார்க்காமல், எவ்வளோ பேர் தொட்டாலோ அவள் சுகமானா. ஆண்டவர் சொன்னார், உனக்கு லக்குமா அப்படி சொல்லலை. சரி, உன்னைக்கு இன்னைக்கு கத்தர் உன்னைய சுகமாக்குன்னு இருக்கு, நீ சுகமாயிட்ட. அவன் என் தலையின் எழுத்தின்படி தான் நடக்கும், இன்னைக்கு உன் தலையெழுத்து சரியாக இருக்குன்னு சொல்லலை. மகளேங்கிறார். மகளேன்னு என்ன அர்த்தங்க? சுதந்திரவாளிங்க. பிள்ளைகள்லாம் வராங்க, நம்ம தான் குளிச்சுட்டு போய் எடு, அது எடுங்கிறோம். விட்டுட்டோம்னா குளிக்கிறதாவது ஒன்றாவது நாத்த பீஸோடு தான் எடுப்பாங்க, கையும் கழுவாமல். ஏன்?
சுதந்திரவாதி. அவளுக்கு 12 வருஷம் வியாதி, எத்தனை வயசுன்னு சொல்லலை. இவருக்கு வயசு அப்போ 33 வயசு தான். மகளேங்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது, சமாதானத்தோடு போய் வேதனை நீங்கி சுகமாக இருந்தார். எப்பப்பெல்லாம் ஒரு கிரேஸை டச் பண்ணுறோமோ, நம்மை நோக்கி பார்க்காமல் ஒரு இரக்கத்தை டச் பண்ணுறோமோ, அப்பப்பெல்லாம் கர்த்தர் விசுவாசம் பாரு. விசுவாசங்கிறது நம்மை சார்ந்து இல்லைங்க, அவருடைய புண்ணியத்தை, அவருடைய கிருபை, அவருடைய தயவை, அவருடைய காருண்யத்தை சார்ந்திருக்கிறது. பார்க்கறதுனால இல்லை, அவர் வார்த்தை சொல்லுது விசுவாசிக்கிறோம். அவருடைய தலும்புகளால் சுகமானன்னு சொல்லியிருக்கிறது, பார்க்கலை ஆனால் விசுவாசிக்கிறோம். என் தேவைகள்லாம் அவன் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பான்னு சொல்லுது, பார்க்கலை விசுவாசிக்கிறோம். பார்த்துட்டீங்கன்னா விசுவாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பத்துமே போகிறான் தெரியுமா, மார்க்கு 10 தாவீதின் குமாரனே வாசிங்களே. மார்க்கு 10:47 போடுவோம். அவன் நசரனாய் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். ஒரு நடுவில் அவனுடைய ஃபெய்த்தை நெருக்கிறதுக்கு ஒரு குரூப் வருது, பேசாமல் இருக்கிறாங்க. அவன் பேசாமல் இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக சத்தமிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார், அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசுவை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வை அடைந்து வழியில் இயேசுவுக்கு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் எப்பொழுதுமே சொந்தமாறட்டது. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எடுத்துக்கொள்கிறேன்னு விசுவாசிங்க, டேக் பண்ணுங்க, சொந்தம் மாறாட்டுன்னு இணைங்கிருக்கு. அப்படி பாருங்க, நம்மளை பார்த்தோம்னா நம்ம தகுதியாக இருக்கா அருகதையாக இருக்கான்னு பார்த்தோம்னா சுகத்தை பெற முடியாது, தேவன்கிட்ட மூவ் ஆக முடியாதுங்க. லூக்கா 7 இயேசு சீமோன்கிற வீட்டுக்கு போகிறார். ஒரு பரிசேயன் குஷ்டரோகியாக இருந்து சுகமானவன், அவன் வீட்டுக்கு இயேசு போகிறாரு. அவன் இவரை வரவேற்கவே இல்லை. அந்த காலத்தில் ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா தண்ணி வச்சு காலை கழுவணும், டவல் வச்சு துடைக்கணும். அவர் சில வீட்டுக்கு போனோம்னா அப்படி மாய் தெரியுமா, அப்படி மாய் மாடு தான் அப்படிங்க தெரியுமா. நீங்கள் மாடு இல்லை, எங்கள் தாத்தா இருந்தார். தாத்தா வந்து மதுரைக்கு மூத்த மகன் வீட்டுக்கு போயிருக்காரு. எல்லாரும் அப்படின்னு இருக்காங்க, எல்லாருமே. என் தாத்தா சொல்லியிருக்காரு, என்ன என் மகனை பக்கத்து சொன்னால் மாடை பற்றி வச்சுருக்கான்னு இருக்காரு. வந்தால் வாங்க தாத்தா, எப்போ வந்தீங்கன்னு கேட்டால் உறவு அப்படின்னா எகத்தாளுன்னு அர்த்தம், பெரிய ஆளுன்னு அர்த்தம். அவன் எந்த ரெஸ்பான்ஸும் காமிக்கல, உள்ளே வச்சு விருந்து நடக்குது. அவர் சீசர்களோடு பந்தி இருக்கிறார். ஒரு பெச்சார் ஸ்திரி உள்ளே வந்தா, அழுதா, அழுதுகிட்டே இருக்கா, தலைமையில் வச்சு துடைக்கிறா, அழுகிறா துடைக்கிறா, அழுகிறா துடைக்கிறா. உன்னை ஏ சொல்கிறாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுங்கிறார். எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்னடாது இவ தீர்க்க தரிசின்னா இவ பெச்சாரின்னு தெரியாதா? அவ பெச்சாரி தான், உலகம் அவரை புறக்கணித்து தான், ஆனால் தன்னை நோக்கி பார்க்காமல் அவருடைய கிருபையை நோக்கி பார்த்தா பாவம் மன்னிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் விபச்சாரி கிடையாதுக்கா. அவ மற்றவங்க நல்லா போயிருப்பாங்க, எல்லாரும் உள்ளே இருக்கும்போது ஒரு சோத்தோரம் அப்படின்ட்டு அப்படின்னு இருப்போம். மூவ் ஆகிறா, ஏன் மூவ் ஆகிறான்னா அவருடைய அன்மெரிட்டட் ஃபேவர் அறிஞ்சிருக்கிறா, அவருடைய இரக்கத்தை அறிஞ்சிருக்கிறா. வாசிங்களேன் லூக்கா 7:50 அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னா உன் விசுவாசம் உன்னை பாவங்களற கழுவி சுத்திகரிச்சிருச்சு. உன்னையே
இந்த இடத்துல அவள் சுகமாகலை. லிட்ரலாக அவளை அப்படி கம்ப்ளீட்டாக கழுவி சுத்திகரிச்சுது. எது? தேவனோட அன்பின் மேலே, தேவனோட இரக்கத்தின் மேலே வைத்திருந்த அந்த அன்டிவைடட் அட்டென்ஷன். எவன் என்ன சொன்னான், இவள் உள்ள வந்துட்டாளாக்கும், அவளாக்கும், இவளாக்கும், இவ்வளோ குசு குசுன்னு பேச மாட்டாங்க. மனுஷன் என்றைக்குமே மனுஷன் தானங்க, எதை பற்றியும் பேசாமல் கத்தரை மட்டும் பார்த்தாவ. கத்தர் ஒரு காரியம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரா? பார்க்க முடியலன்னா கூட நம்புங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு கண்ணில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. சும்மா உதாரணத்து தான் சொல்கிறேன், நடக்காது, நல்ல கண்ணில் நல்லா இருக்கும். ரெண்டு கண்ணு ஆப்ரேஷன் நடக்குது, கண்ணு திறக்கிறதுக்கு 3 மாதம் ஆகிட்டாங்க. நான் 3 மாதம் கண்ணை திறக்கூடாது அப்படின்னு கட்டை போட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் ஆப்ரேஷன் நடக்கும்போது சொந்தக்காரத்தை சொல்கிறாரு, எப்போ ஊரில் பெரிய மழை பெய்யுதுப்பா, நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு வந்துட்ட, மழை பெஞ்சதில் உன் தெக்குச்சவர் வந்து இடியது மாதிரி இருக்குப்பா, அப்படியும் விடிஞ்சு விழுந்துச்சுன்னா என்னாகிறதுப்பா, உள்ளே எல்லாமே போயிடும், ஆடு மாடுலாம் போய் கடந்துருப்பான்னு சொன்ன உடனே நீங்கள் ஐயோ என்ன செய்கிறது, நம்ம போகவே முடியாதுன்னு பதறீங்க. இந்த செய்தி உங்கள் நண்பருக்கு தெரியுது, அவர் போகிறாரு, தெக்கு சவரை அப்படி இடிச்சிட்டு புது சவரை கட்டிட்டு வீட்டை ஃபுல்லாக கொத்தி அப்படியே ரெனவேட் பண்ணிவிட்டு புது வீடாக புது பங்களாவாக நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டி சொல்கிறார், இதை பற்றியும் கவலைப்படாத, இதெல்லாம் யோசிக்காத, நான் ஒழுங்காக மெடிசினை பாரு, 6 மாதம் கழித்து வீடு சூப்பராக இருக்குன்னு எல்லாம் சரி பண்ணிட்டேன், வீடு சூப்பராக ஆயிடுச்சு, மலையை பற்றிலாம் யோசிக்காத, நீ வரும்போது சில பொருள்லாம் உள்ள வாங்கி வச்சுருக்கேன், ஜம்முன் இரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் பார்த்தாரா? பார்க்கல. இன்னும் ஐயோ தெக்குச்சவரு, தெக்குச்சவரு இடிஞ்சிருச்சுன்னா வீடு பாலாக போயிருமாப்பா அப்படின்னாருனா இவருக்கு அவர் மேலே அவருடைய உத்தமத்தின் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருடைய உத்தமத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிறதென்றால் விசுவாசம் இழைப்பாருது, விசுவாசம் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்குது. அதான் விசுவாசம். விசுவாசங்கிறது நம்ம நோக்கி பார்க்குற கிடையாதுங்க, எவன் செய்வேன் அந்த உலகத்தில்ங்கிறது கர்த்தர் செய்வார். கர்த்தர் மேலே வைங்க, கர்த்தர் சொன்னதை நம்புங்க, அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் நம்மை ரட்சிக்கும், அந்த விசுவாசம் அற்புதத்தை காணும். வேதம் முழுக்க அதைத்தாங்க இருக்கு. வார வாரம் கர்த்தருடைய பந்து எடுக்கிறோம். முதல் பஸ்கா எடுத்தாங்க பார்த்தீங்களா, முதல் பஸ்கா எடுக்கும்போது கர்த்தர் சொன்னார், ரத்தத்தை வெளியே பூசினார், ரத்தத்தை வெளியே பூசிட்டு உள்ளே உட்காந்துருக்கிறான், ரத்தம் பாதுகாக்கணும்னு விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சா? அப்படிலாம் வாய்ப்பே கிடையாதுங்க. மோசே சொல்கிறாரு, ஆட்டுக்குட்டி அடித்து வெளியில் ரத்தத்தை பூசி உள்ளே உட்காருங்கிறாரு, உள்ளே உட்காந்துருக்குறான், திடீர்னு பக்கத்து வீட்டில் ஐயோன்னு சத்தம் கேட்குது, போயிட்டீங்களாங்குது. வீட்டில் மூத்தப்பில் போயிடுச்சு, அவங்க அப்பா தான் மூத்தவர் போயிட்டார். ஆனால் அவர் உத்தமர், ரொம்ப நல்லவர், யாருக்குனாலும் உதவி செய்கிறவர், அவ்வளோ பெர்ஃபெக்டானவர். நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் போக்கிறி, அந்த ஆளை எல்லா விதத்திலும் டார்ச்சர் பண்ணாள், உங்களுக்கு என்ன இருக்கும், ஐயோ அவையவே போயிட்டானா, நமக்கு அடுத்து தான். ஆனால் சங்காரத்தோதும் கிராஸ் ஆகிட்டான். ஏன்? கர்த்தருடைய கிருபை. நீங்கள் நல்லவனாக இருந்ததுனால இல்லை, உன் நீங்கள் உத்தமனாக இருந்ததுனால இல்லை, ரத்தத்தின் மேலே உங்களுக்கு அவ்வளோ விசுவாசம் இருந்ததுனாலும் கிடையாது. ரொம்ப பேர் எல்லாருமே இளைப்பாறுதல் உட்காந்துருப்பாங்கிறீங்களா, பலர் பதட்டத்தில் உட்காந்துருப்பான், என்ன நடக்குமே தெரியாது, ஆனால் காப்பாற்றப்பட்டான். இவன் விசுவாசம் காப்பாற்றலை, ரத்தம் காப்பாத்திச்சு. ரத்தத்தை குறித்து நமக்கு அவ்வளோ அறிவுலாம் தெரியாதுங்க, ரத்தத்தின் மேலே மட்டும் அவர் செய்த மீட்பின் கிரியில் மட்டும் மட்டும் கண்களை வைங்க, அதை அற்புதமாக மாற்றோம். கடைசியாக ஒரே சம்பவம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து வந்து தொடர்றேன். 100க்கு அதிபதி வர்றான், பிரதர் இயேசு அப்படின்னு வரல, சரியில்லை, கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா பாஸ்ட்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க பிரதர் தான் சொல்லுவாங்க, பிரதர் ஜீசஸ், நான் ரேமாவில் படிச்சிருக்கேன், எனக்கு ஃபெய்த்தெலாம் ஒன்றுமே நத்திங், நான்லாம் ஹேகன் டீச்சிங்கே கேட்டவங்க, ஈடபிள் கென்னியின் புக்கவே படித்தோம், வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான், சுகமாக்க முடியுமா, நான் விசுவாசிக்கிறேங்க. அவன் விசுவாசங்கிற வார்த்தை யூஸ் பண்ணானவன், அவனுக்கு விசுவாசம் தெரியுமான்னு கூட தெரியாதுங்க, விசுவாசம்னா என்னென்ன தெரியுமான்னு தெரியாதுங்க. அவனுக்கு விசுவாசம் ஒன்று இருக்குது, விசுவாசம் வேலை செய்யும், எதுவுமே அவனுக்கு தெரியாது. வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான், சுகமாக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் நான் வீட்டுக்கு வரேன், அவன் சொன்னால் ஐயா நீங்கள் வீட்டுக்கு வரதுக்கெல்லாம் தகுதியான ஆள் கிடையாது,
நீர் பெரியவர், மகத்துவமானவர், அண்ட சராசரத்தை உருவாக்கின தேவனுடைய குமாரன். ஒரு வார்த்தை சொல்லுங்கிறான், ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறான், விசுவாசம் பெருசு. இப்படிப்பட்ட விசுவாசம் நான் பார்த்ததில்ல. அவன் தன்னை பார்த்தானா? தன்னோட தகுதியை பார்த்தானா? கத்தரை மட்டும் பார்த்தான், அவனுடைய இரக்கத்தை பார்த்தான், கிருபையை பார்த்தான். அதைத்தான் வேதம் விசுவாசம் சொல்லுது. அந்த விசுவாசம் தான் பலனுள்ள விசுவாசமாக இருக்கும். கிருபையினால் உண்டாகி விசுவாசத்தினால் வருகிறது நிச்சயமாய் அப்படித்தான் வரும். கிருபையை பார்க்காம நம்ம பார்க்குறோம்னா அது நிச்சயமாக வரும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நூற்றுக்கு நூறு ரிசல்ட் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் எதையுமே நோக்கி பார்க்காமனா, உத்தமனா, நல்லவனா, சன்மார்க்கனா, ஜெபம் பண்ணனா, வேதம் வாச்சனா, அதெல்லாம் நல்லது. அதெல்லாம் அவருடைய கிருபையை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும், அவரை சார்ந்திருப்பதற்கு உதவி செய்யும். நான் பெர்ஃபெக்டாக வாழ்ந்தானா, சன்மார்க்கமாக வாழ்ந்தானா, சில சில தவறுகள் இருக்குது, சில பாவங்கள் இருக்குது, சில காரியங்களை விட முடியல, அப்படி இருந்து என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா நினச்சா கூட அற்புதம் நடக்கும். ஏன் அற்புதம் நடக்குன்னா, அது நீங்களாம் உங்களை சார்ந்த விசுவாசம் கிடையாது. விசுவாசம் முழுக்க முழுக்க தேவனோட தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம். எது இதெல்லாம் இம்பாசிபிளாக தெரியுதோ, நீங்கள் தோணும் பண்ணி தேவனே எனக்கு இறங்கும். அவரை நோக்கி பாருங்கள், கத்த சொன்னார், மகனே திடன்கொள். திடன்கொள்னா கலங்காத, திடன்கொள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, விடுவித்ததும் பாரு. அதுக்கப்புறம் ஆண்டவரே கூடாது. அதுக்கப்புறம் சோத்திர ஆண்டவரே, என்னை விடுவித்ததுக்காக நன்றி, என்னை வெளியே கொண்டு வந்ததுக்காக நன்றி, என் அவமானம் நிந்தை தலைகுணி இருந்து வெளியே கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா அவரை நோக்கி பார்ப்பீங்க. நம்முடைய விசுவாசம் இல்லை, அவருடைய கிருபை. எப்போனாலும் என்கிட்ட யார் கேட்டாலும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ஒரே வார்த்தை சொல்லுவேன், அவருடைய கிருபமே. கிருபை இல்லைன்னா விசுவாசம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதை சார்ந்து வாங்க, எல்லா சுதந்திரங்களையும் சுதந்திரிக்கலாம். அதுக்கு மகிமையாக இருக்கும், தேவனுக்கு கீர்த்தியாக இருக்கும். எழுந்து நிற்போம். பிதாவே, நம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ ஆயத்த மணி வைத்திருக்கிற அனைத்து கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. எங்களை நேசிக்கிற தேவனே, எங்களை நேசிக்கிறதுனாலே நேசகுமாரனை கொடுத்து மீட்டெடுத்து இவ்வளவு பெரிய சாக்கியம் எங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கா நன்றி. விசுவாசத்தை துவைக்கினவரும் அதை பரிபூர்ணப்படுத்துகிறவனாய் இருக்கிற தேவன் சொல்லப்பட்டிருக்கிறதே. எங்களுக்குள்ள விசுவாசத்தை வைத்தீர், உம்மை நோக்கி பார்த்து பிழைக்க வைத்தீர், ரட்சிக்க வைத்தீர். எப்படி ரட்சிக்கப்பட்டோமோ அதே போல சுகத்தை பெறுகிறோம், எப்படி ரட்சிக்கப்பட்டோமோ அதே போல நல்வாழ்வை பெறுகிறோம். தேவனே, எங்கள் மேலே கண்களை வைக்க பார்க்கவில்லை, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர்களுக்கு ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நோக்கி பார்க்கிறோம். ஆதாமுடைய வீழ்ச்சியின் மூலமாக உண்டாயிருக்கிற எல்லா காரியத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களை சுகமாக வாழ வைத்திருக்கிறதுக்கா நன்றி. கிருபை அருளப்பட்டிருக்கிறதுக்கா நன்றி. தயவு அருளப்பட்டிருக்கிறதுக்கா நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்திரிக்கிறோம். உம்முடைய அனாதி கிருபை தயவு எங்கள் வாழ்க்கை ஆளுக செத்தட்டும். அனைத்து பகுதியிலையும் ஷலோம் இருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக, ஆமேன். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்காயுசோடு, சகல நிறைவோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயமாக வாழ வைப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.